ஹலோ ஐஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்வர்ஸ் அந்த அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அந்த ஒரு மூவி வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ போல நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மூவி வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தான்ப்பா மூவியை வந்து பார்த்தேன். ஓகே ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறோம். இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சோகமாயிட்டேன் உண்மையாக சொல்லணும்னா. என்னென்னு கேட்டிங்கன்னா நேரத்தை இந்த படத்தை பார்த்துருக்க கூடாதரா அப்படின்ட்டு தான். என்னென்னா வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே மூவி. பேசிக்கலாகவே எனக்கு டைம் ட்ரோல் மூவினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னென்னா எனக்கு டைம் ட்ரோல்னால் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த படத்தையும் வந்து எடுத்துருக்காங்க. நம்ம ஜாக்கி சேனலில் கூட வந்து பார்த்துப்போம், முயல் மந்திரக்கனலில் வச்சு டைம் ட்ரோல் பண்ணிப்பாங்க. அதாவது டைமையும் ஸ்பேஸையும் ஸ்பீடை வச்சு பென் பண்ணி டைம் ட்ரோல் பண்ணுறது ஒரு கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு த ஃபியூச்சர் அந்த ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் சரி மார்வல்லையும் சரி அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, பேக் டு த ஃபியூச்சர் பேக் டு த ஃபியூச்சர் அப்படின்ட்டு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஃப்ளாஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து இறந்துருப்பாங்க. இப்போ இருந்ததுன்னா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். எண்ணங்கள் வந்து இருக்கும், யாராக இருந்தாலும் சரி அப்படி ஒரு எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒரு நேரத்தில் நம்ம ஃப்ளாஷ் வந்து தன்னை மீறி கட்டுப்பாட்டை இழந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடுறாரு. அதனால் டைம் ஸ்பேஸையும் பென் பண்ணிவிட்டு டைம் ட்ரோல் பண்ணிடுறாருப்பா. சரி, நமக்கு தான் இந்த பவர் இருக்குது, நம்மளால் டைம் ட்ரோல் பண்ண முடியும். அப்போனா வந்து நமக்கு நடந்த ஒரு கஷ்டம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று சரி செய்யணும் அப்படின்னு நினப்பான். அதே தான் நம்ம ஃப்ளாஷ் வந்து சேர்றாரு. நம்ம தான் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கொஞ்சம் அறிவாளியிட்ட கேட்கணும் அப்படின்னு பேட்மேன் வந்து கேட்பாருப்பா. பேட்மேனும் சொல்லிடுவார், படிச்சு படித்து சொல்லுவார், நீ வந்து கடந்த காலத்தில் போயிட்டு ஏதாவது நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னா நிகழ் காலத்தையும் பாதிக்கும் அப்படின்ட்டு அட்வைஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருப்பார். அதையும் மீதி ஃப்ளாஷுக்கு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது, நம்மளால் காப்பாற்றிட முடியும், நம்ம அம்மா வந்து பார்த்துட முடியும் அப்படின்னு ஏக்கம் இருக்கும். அதனால் வந்து இவர் வந்து டைம் ட்ரோல் பண்ணி கடந்த காலத்துக்கு வந்து போயிடாரு. போனதில் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு கோட்ஸ் வந்து அடிக்கடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹியூமன்ஸ் மேட்ஸ் மிஸ்டேக், அதாவது மனுஷங்க எப்பவுமே தப்பு பண்ணுவாங்களாம்மா, அப்படிப்பட்ட ஒரு தப்பை வந்து பண்ணி தொலைஞ்சிடுறாரு. இந்த தப்புனால அவரோட ஃப்யூச்சர் ப்ரெசண்ட்டு பாஸ்ட் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது வேற ஒரு ரியாலிட்டி, வேற ஒரு பாசிபிலிட்டி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸில் வந்து இவர் வந்து மாட்டிக்கிறாரு. டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி வேறு, டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் வேறு, எல்லாமே வந்து வேறு வேறு தான். இவர் வந்து டிஃப்ரெண்ட் ரியாலிட்டியில் வந்து மாட்டிக்கிறாரு. அதாவது இவங்க அம்மாவை காப்பாற்ற போன இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து இறந்துருக்க வேண்டியதுதான், ஆனால் வந்து உயிரோட வந்து இப்போ இருக்காங்க. அதனால் வந்து ரெண்டு ரியாலிட்டியை வந்து கிரியேட் ஆயிடுது. இப்போ வந்து நம்ம டைம் ட்ராவல்னால் வேறு கான்செப்ட், இப்போ நம்ம கடந்த காலத்து போயிட்டு நம்மளே வந்து கொண்டுக்கிறலாம் அப்படின்னு வச்சுக்காங்கன்னா நம்ம நிகழ்காலத்துலேயே வந்து இறந்துருவோம், அந்த ஒரு கான்செப்ட் வேறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரியாலிட்டி கான்செப்ட். அதாவது இப்போ வந்து ரியாலிட்டி கிரியேட் பண்ண ஃப்ளாஷ் இருப்பார், அதேமாதிரி ரியாலிட்டி கிரியேட் பண்ணதுனால ஒரு ஃப்ளாஷ் இருப்பார். அதாவது ரெண்டு ஃப்ளாஷ் வந்து இருப்பாருப்பா. ஓகே, இப்போ ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைத்தில் வந்து பவர் கிடச்சிக்குமோ, அதாவது ஃப்ளாஷுக்கு எப்போ வந்து பவர் கிடச்சிக்குமோ அதே நேரத்தில் வந்து போயிருப்பார். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து உயிரோட இருப்பாங்க. அவருக்கு வந்து தெரியும், ஃப்ளாஷுக்கு தெரியும் இன்றைக்கி தான் எனக்கு பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் இருக்கிற இந்த ஃப்ளாஷுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து பவர் கிடைக்கணும், நம்ம வந்து கிடைக்க ட்ரை பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போக, இப்போ வந்து அங்கனக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் ஃப்ளாஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் போயிருது, இதே நேரத்தில் நம்ம ஆல்டர்னேட் ஃப்ளாஷுக்கு வந்து பவர் கிடச்சிருது. இப்போ நம்ம ஃப்ளாஷுக்கு பவர் வந்து இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு எதனாலும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஃப்யூச்சருக்கு வந்து போக முடியும், அவரோட ரியாலிட்டிக்கு வந்து போக முடியும். இப்போ அவருக்கு வந்து பவர் இல்லை, அவருக்கு வந்து திருப்பி வந்து பவர் கிடைக்குமா, அவரோட ரியாலிட்டிக்கு வந்து போனாரா இல்லையா, இதுதான்ப்பா கதை. ஓகே ரைட்டி, இந்த படத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா வேறு லெவலில் ஒரு வெரி குட் அண்ட் எக்ஸலண்ட் மூவி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது தமிழ் டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி எக்ஸலண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம பக்கத்து வீட்டு பையன் கூட எப்படி நம்ம பேசுவோமோ அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேமியோஸுங்க வேறு லெவலில், உண்மையை சொல்லினா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வச்சாங்க, இப்போ ஒரு ட்விஸ்ட்டு நல்லா மெர்சலைட்டான் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் தான். நீங்கள் ஒரு டிசி ஃபேனாக இருந்தனா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். உண்மையை சொல்லலாம் அவங்களாம் அப்படி புள்ள அடிச்சிடும், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பாராட்ட வேண்டியது மூணே மூணு வேறு தான். அதாவது என்னென்னா அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் இருக்கிற, அதாவது ரியாலிட்டியில் இருக்கிற அந்த பேட்மேன், அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த யூனிவர்ஸில் இருக்கிற சூப்பர் கேர்ள், அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஷு. நம்ம ஃப்ளாஷ் வந்து பாராட்ட வேண்டிய தேவை இல்லை, என்னென்னா அவரோட படம் தான், அதனால் பாராட்ட. இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன், பழைய பேட்மேன் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில். எனக்கு வந்து இப்போ பேட்மேன் ஏகப்பட்ட பேட்மேன் இருக்காங்க, அதில் பெஸ்ட்டு யார் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு காலத்தில் இந்த மைக்கேல் கேட்டன் இந்த பேட்மேனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெறுத்துருக்காங்க, பேட்மேனுக்கு தகுதியே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாமா, இந்த படத்துக்கப்புறம் அப்படிலாம் சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சூப்பர் கேர்ள் இந்த ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணவங்களும் சமயம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படி இந்த சூப்பர் கேர்ள் வந்து எந்த ரியாலிட்டியில் இருக்காங்க அப்படின்ட்டு ஸ்டோரியிலும் லாக் இல்லை, அதேமாதிரி கான்செப்ட்டு அது ஸ்க்ரீன் ப்ளே எதுலேயுமே வந்து லாகில், சமையான ஒரு படம் எனக்கு தோணுதான் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. பார்த்தாங்க படத்தை பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு எது பிடிக்கல, எது வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகல, அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சுன்னா மறக்காமல் லைக்